உடனே எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும், என்னடா இட்லி சாப்பிட்டு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா, என்ன புதுசா சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷமா எல்லாரும் காலை மாலை அந்த டிஃபன் தான் எடுத்துட்டு வராங்க, அதுலேயும் மெயினாக இட்லி தோசை எடுத்துட்டு வர்றாங்க. இந்த 10 வருஷமாக தான் நிறைய அசிடிட்டி, நிறைய வந்து அல்சர் பிரச்சனை, ஜர்டன் சொல்லக்கூடிய பிரச்சனை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடல் புற்றுநோய்கள், குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வீசிங், அதுக்கப்புறம் மூல பிரச்சனைகள், வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் நிறைய பிரச்சனைகள், இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் உடல் பருமன் ஆகிறது, நிறைய சுகர் பேஷண்ட்ஸு, கை கால் வலி, மூட்டு வலி, இதெல்லாம் நம்மளால் நிறைய பார்க்க முடியுது. அப்போது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறான முறையில் செய்யக்கூடிய இந்த ப்ரிப்பரேஷன். ப்ரிப்பரேஷனில் என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாவு அரைச்சிட்டு 1 வாரத்துலேருந்து 1 மாத காலம் வரைக்கும் வச்சுருக்குறாங்க. அதே இட்லியை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மாவை வந்து அரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோம்னா 2-10 நாள் மாவாக இருந்தாலும் புளிச்ச வாடை வெளியில் தெரியாது. அதே மாவை திறந்தால் வெளியில் வைக்க சொல்லுங்கள், வீட்டில் யாராலையும் இருக்க முடியாது. 12ஆம் தேதி அரைச்ச மாவாக இருக்கும், 22ஆம் தேதி வரைக்கும் அதே மாவில் இட்லி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த இட்லி என்ன பண்ணுவோம், நம்ம வந்து நம்மளை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்க முடியாது, புளிக்கிறது தெரியக்கூடாது அப்படின்னு. நம்ம உடம்புல இந்த இட்லி போய் ஈஸியாக புளிச்சு போயிடும், இந்த புளிப்பு வந்து கொழுப்பாக மாறும். அதனால தான் இன்றைக்கி கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய வீசிங், இந்த மாதிரி நான் சொன்ன எல்லா பிரச்சனைகளையும் ரொம்ப ஈஸியாக வர வைக்கும் இந்த இட்லி. ஸோ இப்போ சொல்லுங்கள், பிரச்சனை இட்லி மேலே கிடையாது, இட்லி மாவு தயாரிக்கிற நம்ம மேலே தான் பிரச்சனை. அதனால் எல்லோரும் இன்னையிலேருந்து உங்கள் இட்லி மாவு தயாரிக்கிற முறையை மாற்றிக்கோங்க. தயவு செய்து அந்த சவப்பெட்டிங்கிற ஃப்ரிட்ஜில் யாரும் இட்லி மாவு வைக்காதீங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்தீங்கன்னா கருப்பு இட்லி, அதாவது உளுந்தை வந்து நாங்கள் தோலோடு சேர்த்து அரைப்போம். அது மாதிரி மாப்பிளச்சம்பா இட்லி, சிகப்பு இட்லி, அது மாதிரி முடக்கத்தான் முசுமுசுக்கையெல்லாம் போட்டு நல்லா பச்சை இட்லி, அது மாதிரி கலர் கலராக இட்லி, அது மாதிரி மில்லட்ஸ் போட்டு இட்லி, பாரம்பரிய அரிசி வகைகள் போட்டு இட்லி, இந்த மாதிரி மாற்றுங்க இட்லியை. கம்பு இட்லி, கேழ்வரகு இட்லி அப்படி மாற்றி செய்யும்போது அதனுடைய சத்துக்களும் கிடைக்கும், நமக்கும் கொஞ்சம் வெரைட்டியாக சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகும். இந்த இட்லி மாதிரியே இட்லிக்கு நிறைய ஃப்ரெண்டு இருக்கிறாங்க. இடியாப்பம், புட்டு, பொங்கல், உப்மா, கிச்சடி, கூழு, கஞ்சி அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் பெருசாக டே எல்லாம் கிடையாது. அதனால் தயவு செஞ்சு இவங்களையும் உங்கள் சாப்பாட்டில் இன்க்ளூட் பண்ணுங்கள். ஸோ ஒரு நாள் இன்றைக்கி இட்லி அப்படின்னா நாளைக்கு கூழ், மறுநாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம், அப்புறம் கஞ்சி, அப்புறம் புட்டு, அடை, கஞ்சி, கூழ் இந்த மாதிரி உணவுகளை நிறைய வந்து சாப்பாட்டில் எடுத்துகிட்டு வாங்க. வாரம் 1 முறை இல்லை அதிகபட்சமாக 2 முறை இட்லி எடுத்துக்கோங்க. அதை தவிர்த்து மற்ற உணவுகளுக்கும் இடம் கொடுங்க. நல்ல உணவை எடுத்துக்கிட்டு நல்லா நம்ம எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும். சூஸ் த ரைட், பி ஹெல்தி. Thank you.